ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அரந்த வல் தமிழா. இன்னைக்கு நாங்க இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு நாட்டு ஜனாதிபதியா குறைந்தது 5 வருஷம் இருக்கலாம், இல்லாட்டி 2வது முறை ஆட்சி கேட்டோம்னு சொன்னா 10 வருஷம் இருக்கலாம். ஆனா இவர் 20-30 வருஷங்களுக்கு மேல ஆட்சி செய்த ஒருத்தர். அது மட்டும் இல்லாம தனது நாட்டுல இராணுவத்தை விட அதிக மருத்துவர்களை உருவாக்கணும்னு உருவாக்கி காட்டின ஜனாதிபதியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கியூபா நாட்டினுடைய மிகப்பெரிய புரட்சியாளரை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வேறு யாரும் இல்லை, ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் ஆகஸ்ட் 13 1926 கியூபாவில் உள்ள பிரான் என்னும் கிராமத்தில் பிறந்தார். ஃபிடல் காஸ்ட்ரோட தந்தை வந்து கியூபா நாட்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லைங்க, இவர் கியூபா நாட்டினுடைய முன்னாள் இராணுவ போராளியும் ஆவார். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கியூபாவுக்கு வந்து குடியேறாங்க. குடியேறினாலும் இவர் ஒரு விவசாயி. இவருக்கு விவசாயம் தெரிஞ்சனால இவர் வந்து கரும்பு பயிற்சியை மேற்கொள்றாரு. கரும்பு பயிற்சியில் பாரியளவு வெற்றி பெற்றதுனால இவங்க வந்து பெரிய பண்ணையே உருவாக்குறாங்க. பண்ணையில வந்து 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இவங்களோட பண்ணையில வேலை செய்யறாங்க. இப்படியே ஃபிடல் காஸ்ட்ரோட பள்ளி காலம் போய்கிட்டு இருக்கு. பள்ளி காலத்துல என்னத்தா இருந்தாலும் இவர் வந்து படிப்பை விட வந்து விளையாட்டுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவர் இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இவர் வந்து 1940 ஹவானா என்கிற ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. படிக்கும் போது அரசியல கொஞ்சம் கொஞ்சமா நாட்டம் இவருக்கு ஏற்படுது. 1946 தான் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு முதலாவது புரட்சி ஆரம்பிக்குது. ஏன்னு சொன்னோம்னு சொன்னா, அந்த காலத்துல ஆண்ட அதிபரான ஜனாதிபதியான ராமோன் அப்படிங்கிறவர் வந்து நிறைய ஊழல்கள் செய்கிறாரு. இந்த ஊழல் எதிராக வந்து முதல் முதலாக ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து குரல் கொடுக்குறாரு. குரல் எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு உரையை நிகழ்த்துறாரு. இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் ஊழல் நடக்குது, இதை நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு உரையாடலை வந்து நிகழ்த்துறாரு. இந்த மாதிரிலாம் குரல் கொடுத்துருக்கு பிள்ளைங்க. 1947 வந்து டொமின் குடியரசுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடக்குது. கியூபாவில் உள்ள யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த போராட்டத்தை எடுத்து நடத்த போகிறாங்க. ஆனால் நடத்த விடாமல் அமெரிக்கா வந்து தடுக்குது. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கக்குள்ள இவரோட்டு 1948 வந்து இவருக்கு ஒரு காதல் மலருது. இவருக்கு பல எதிர்ப்புகள் மத்தியில் அந்த பெண்ணையை வந்து இவர் கரம் பிடிக்கிறாரு. மித்ரா டயாஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் வந்து இவர் திருமணம் முடிச்சுக்கிறாரு. என்னதான் திருமண வாழ்க்கைகள் அப்படி போய்கொண்டு இருந்தாலும் 1952 கார்லஸ் அரசாக்கு எதிராக வந்து இவர் வந்து குரல் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கியூபாவில் உள்ள இராணுவத்துக்கு எதிராகவும் குரல் கொடுக்குறாரு. அங்கு உள்ள எண்ணெய் கிடங்குகளை இவர் அழிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறாரு. முயற்சி செய்ததன் காரணமாக வந்து இவருக்கு வந்து 15 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. 15 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டாலும் 19 மாதங்களில் பொது மன்னிப்பு கொடுத்து இவரை வெளியே விட்டுறாங்க. வெளியே விட்டாலும் இவரால் சும்மா இருக்க முடியல. இவர் ஏதோ நம்ம நாட்டுக்கு நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இவர் மெக்சிகோ போறாரு. மெக்சிகோ போயிட்டு சேகுவாராவை சந்திக்கிறாரு. சேகுவாராவை மட்டும் இல்லை, அங்கே உள்ள புரட்சியாளர்களை சந்திச்சு இவர் ஒரு படையை திரட்டிக்கிட்டு திருப்பியும் கியூபா நாட்டுக்கு வர்றாரு. 1956 மெக்சிகோலேருந்து வந்து இவர் திருப்பியும் கியூபா நாட்டில் புரட்சிகள் ஆரம்பிச்சு பல புரட்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து கொரில்லா முறை போர்களையும் செய்தார். அது மட்டும் இல்லாமல் 1959 புரட்சி வெற்றி அடையுது. 1959 ஜனவரி 1 முழு கண்ட்ரோலும் கியூபாவோட முழு கண்ட்ரோலும் வருது ஃபிடல் காஸ்ட்ரோ கையில். 1959 ஜனவரி 1 வெற்றி பெற்றதுக்கு பிறகு மானுவேல் அப்படிங்கிறவரை ஜனாதிபதி ஆக்குறாரு. என்னத்தான் ஜனாதிபதி ஆக்கினாலும் கருத்து வேறுபாடு காரணமாக அவர் வந்து ஜனாதிபதியிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே போயிடுறாரு. அவர் வெளியே போனதுக்கு முன்னாடி ஃபிடல் காஸ்ட்ரோ பதவி ஏற்காரு. ஃபிடல் காஸ்ட்ரோ பதவி ஏற்று 1959 2008 வரைக்கும் ஒரு நீண்ட கால ஆட்சியை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ தான் செஞ்சுக்கிட்டு போறாரு. இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி வந்து அந்த நாளில் ஒரு பொற்கால ஆட்சின்னு வந்து சொல்றாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோட ஆட்சி தான் ஒரு வரலாற்றை மாத்தி எழுந்த சம்பவம்னு கூட சொல்லலாம். எல்லா ராணுவத்துக்காக ஆக்கல் சேர்த்துக்கிட்ட டைம்ல வந்து இவர் மருத்துவர்களுக்கான ஆக்கலை இவர் சேர்த்துக்கிட்டு இருந்தார். கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என் நாட்டில் இராணுவத்தை விட மருத்துவர்களை தான் நான் அதிகரிப்பேன் அப்படின்னு செஞ்சு காட்டினார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கொடிய வைரஸான கொரோனா வைரஸ்ங்கிற நோய் வந்து பல உலக நாடுகளை ஸ்தம்பிக்க வச்சுச்சு. அது இல்லாமல் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் கூட என்ன செய்யறன்னு தெரியாமல் தடுமாறுச்சு. அதில் இத்தாலி வந்து ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்படுச்சு. அப்போ வந்து கியூபாலிருந்து சென்ற வைத்தியர்கள் தான் வந்து அங்கே குணப்படுத்தி ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் இத்தாலி நாட்டில் உள்ள டாக்டர்ஸ் மாதிரி இறந்து போன டைம் அது. எந்த நாடு முன்வராதப்ப கியூபா நாட்டு மக்கள் தான் வந்து முன்வந்து அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு முதல் முதல்ல விதை போட்டு கொடுத்தவரே வந்து முதல் முதல்ல ஃபிடல் காஸ்ட்ரோ தான் இதுக்கு வந்து விதை போட்டு கொடுத்தாரு. அப்போ நாங்கள் இன்றைக்கி ஃபிடல் காஸ்ட்ரோக்கு தான் நாங்கள் சல்யூட் பண்ணணும். மற்ற நாடுகளை விட கியூபா நாட்டில் தான் வந்து அதிகளவான மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. இவர் ஆட்சி செய்த காலத்தில் அமெரிக்காவில் 10 ஜனாதிபதி மாறிட்டாங்க. ஆனால் 10 ஜனாதிபதி ஆனாலும் ஒரு
ஃபிடல் கஸ்டால் கஸ்ட்ரோ அளவுக்கு யாராலையும் வந்து ஒரு ஆட்சியை வந்து யாராலையும் செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு காலத்தில் ஃபிடல் கஸ்ட்ரோவை மக்கள் வந்து வெறுத்தாங்க, ஆனால் ஃபிடல் கஸ்ட்ரோ மாதிரி இப்போ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதும் உண்டு. ஃபிடல் கஸ்ட்ரோவை கொள்றதுக்கு எவ்வளோ வழிகள் செஞ்சுருக்காங்க, ஏன் அவர் குடிக்கிற சிகரெட்டில் கூட நஞ்செல்லாம் பூசி கூட கொள்றதுக்கு பார்த்துக்காங்க, ஆனால் அவரை யாரும் எதுவாலையும் செய்ய முடியல. ஆனால் இப்படிப்பட்டவர் 2016 நவம்பர் மாதம் 25 தனது 90 வயதில் வந்து இயற்கை மரணம் எய்தினார். ஒரு கியூபா மக்களே வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு புரட்சியாளராக வந்து மாறியிருந்தார் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும்போது நான் உங்கள் அரவந்தவள் தமிழா.